அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நாம வந்து டாபிக் மன்னித்தல் என்பது ஏமாளித்தனமா அப்படிங்கிற டாபிக்ல நம்ம பேச போறோம். நீங்க எல்லாம் என்ன வச்சிருக்கீங்க ஐடியா அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா இந்த இந்த டைட்டில் எடுத்ததுக்கான காரணம் வந்து ஒரு அன்பர் வந்து நமக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க, இந்த டாபிக்ல நீங்க பேசுங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவர் என்ன மெசேஜ் போட்டிருந்தார் அப்படின்னா, மன்னித்தல் மாபெரும் குணம் என்றும் மன்னிக்கிறவன் மா மனிதன் என்றும் கூறுகிறார்கள். சிலர் ஆறுதல் கூறுவது போல் நடித்து பின்னால் நமக்கு குளிப்பறித்திருப்பார்கள். சிலர் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவு கெடுதல் செய்திருப்பார்கள். சிலர் செய்த மோசமான செயல்கள் பிறர் மூலம் பின்னாளில் நமக்கு தெரிய வந்திருக்கும். மொத்தத்தில் பல வருடங்களாக இதனால் ஏற்பட்ட வேதனை மனதில் கனமாகவே இருக்கும். நமது புரிதலில் எல்லா காயங்களுக்கும் ஒரே மருந்துதான் என்றாலும் ஏதாவது வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி அதை பத்தி பேசுங்க, மன்னித்தலுங்கிற தலைப்புல ஒரு டாபிக் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்பர் கேட்டிருக்காரு. இது எத்தனையோ உள்ளங்களில் காயங்கள் ஆறும், அதனால இதை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த டாபிக் நாம் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். நாம் இன்னைக்கு எடுத்த டாபிக் தான் மன்னித்தல் என்பது ஒரு ஏமாளித்தனமா, மன்னித்தல் இது ஏமாளித்தனமா அப்படிங்கிற. ஏன்னா மன்னிச்சுட்டா எவ்வளவு பெரிய தப்புனாலும் ஈஸியா மன்னிச்சு போயிட்டு நம்மளை ஏமாளியா மத்தவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற பார்வை பலருக்கு இருக்கு. இதில் உள்ள அறிவியல் என்ன, இது எந்த அளவுக்கு மன்னித்தல் வந்து நமக்கு உதவி செய்தா இல்ல அதனால நம்ம ஏமாந்து போறோமா அப்படிங்கிறத உங்க ஆங்கிள் நீங்க பதில் சொல்லுங்க. கண்டிப்பா வாங்க, நாம அதை பத்தி அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நந்தகுமார் வாங்க, உங்களுக்கு நான் வந்து அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க இப்ப பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது நந்தகுமார், சொல்லுங்க. மன்னித்தல்ங்கிறது வந்து கரெக்ட் தாங்க ஐயா. ஏன்னா முதல்ல நாம நல்லா இருந்தாதான் மத்தவங்க நல்லா பார்த்துக்க முடியும், புற செயல்களை நல்லபடியா ஈடுபட முடியும். மன்னித்தலுங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான். அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராசஸா வந்து தனியா ஒண்ணும் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவங்க ஹர்ட் பண்றது ஞாபகம் வரும், பட் அதுக்கு ஒண்ணும் செய்ய தேவையில்ல. அதுக்கு முதல்ல அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும், நீங்க சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நீங்க பண்ண ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லணும். இல்லைன்னா அவங்க திரும்ப திரும்ப அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ முதல்ல ஒரு அறிவுரை சொல்லணும், அதுக்கப்புறம் அதுவும் கேட்கலன்னா அவங்க அப்படிதான் சொல்லிட்டு விட்டுருணும். இது ரெண்டு தான் விஷயம். மன்னிக்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இயல்பா வருது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் படி புறத்துல என்ன பண்ணணும்னா இது ரெண்டு விஷயம் தாங்க இருக்கு. மனதளவுல முதல்ல நாம வந்து நிம்மதியா இருந்தாதான் நம்மளோட புற செயல்களையும் நம்ம குடும்பத்தையும் நல்லா அப்புறம் எல்லாத்தையும் நல்லபடியா பார்க்க முடியும். சோ மன்னிச்சாதான் நாம முதல்ல ஃப்ரீ ஆகணும், அதுதான் அல்டிமேட் பாயிண்ட். சோ அதுக்கு மன்னிக்கிறது கரெக்ட் தான். அப்புறம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் படி புற செயல்கள்ல என்ன பண்றதுங்கிறதா ஒரு விஷயமே. அப்படிங்கும் போது புற செயல்கள்ல பண்ணும் போது ரெண்டு ஆப்ஷன் பண்ண முடியும். ஒண்ணு, நீங்க பண்ற ஒரு விஷயம் தவறுதலா இருக்கு, இதை மாத்திக்கும்னு சொல்லலாம். இல்ல அவங்க மாறவே இல்லைன்னா அவங்கள அது அப்படியே அவங்கள அப்படியே விட்டுட்டு போற அக்செப்ட் பண்ணிட்டு போறதுதான் சிறந்த ஒரு விஷயம். மன்னிப்பு பொறுத்தவரைக்கும் இல்லை. ஓகே நந்தகுமார், தேங்க்யூ. நான் உங்களை வந்து மியூட் பண்றேன். அடுத்ததாக மூர்த்தி ஐயனார் வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை நான் அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். நீங்களும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ ஐயா, கேக்குதாங்க? ஐயா நல்லா கேக்குது ஐயனார். இப்ப யாராச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டா நம்மள்ட தப்பு பண்ணிட்டா எப்படி மன்னிக்கிறதுன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? என்ன என்னங்க? இப்ப நம்மள்ட யாராச்சும் ஒரு தவறா நடந்துகிட்டா எப்படி மன்னிக்கிறேன்னு கேக்குறீங்க, அப்படித்தானாங்க? ஆமா, மன்னித்தல்ங்கிறது ஒரு ஏமாளித்தனமா இல்ல சரியானதா?
மன்னித்து ஏமாளித்தனம்னா அது நம்ம இப்ப திரும்பி திரும்பி நம்மள்ட தப்பு பண்றவங்கள மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது ஏமாளித்தனம். சரி, இப்ப ஒரு தப்பு பண்றாங்க மன்னிச்சிட்டோம்னா திருப்பி அவங்க கொஞ்சம் தெரிஞ்சிட்டாங்கன்னா அது ஏமாளித்தனம். சரி, திருப்பி திரும்ப தப்பு பண்ணும்போது நம்ம மறுபடியும் நம்ம பாதிப்படைகிறதுனால ஏமாளித்தனமாவும் மாறுதுங்கிறீங்க. ஆமாங்க, நம்ம ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கிறோம்ல திருப்பி, அப்படி சொல்றேன். திருப்பி திருப்பி மன்னிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க தப்பு கூட கூட தானே பண்ணிக்கிருவாங்க. ஓகே ஓகே, அதான் ஓகே. நன்றி உங்க பதிலுக்கு. வாங்க பதில் சொல்றவங்க வாங்க, ஏன்னா ஒரு சரியான ஒரு கேள்வி நம்ம கேட்டிருக்கோம். இது நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால இதை பற்றி உங்க கருத்துக்களை நீங்க தாராளமா சொல்லலாம். பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷனும் யூஸ் பண்ணுங்க. இது ஓப்பன் டிஸ்கஷன், கண்டிப்பா பேசுங்க. நந்தகுமார் மறுபடியும் வந்திருக்காரு, வாங்க நந்தகுமார் நீங்க பேசுங்க. ஐயா, இப்ப கடைசியா சொன்ன டிஸ்கஷன் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா இருந்த மாதிரி கூட தோணுச்சுங்க. அதாவது ஒரு தடவை தப்பு பண்ணா அதை கண்டிப்பா மன்னிக்கலாம், பட் திரும்ப திரும்ப தப்பு பண்ணுமா அது ஒரு ஏமாளித்தனமா போகுதுங்கிறது என்னோட கருத்துங்க. கடைசி ஃபைனல் கருத்து. ஓ, அவர் சொன்னது கேட்டோன்னா மறுபடியும் நீங்க உங்க பதில கொஞ்சம் மாற்றம் பண்ணி சொல்றீங்க. ஓகே, நன்றி. ஓகே ஓகே நந்தகுமார். அதுவும் கரெக்ட் தான், பட் இது சொல்லுங்க நந்தகுமார், சொல்ல வந்தீங்க கட்டடிச்சு சொல்லுங்க. அந்த விஷயம் முன்ன சொன்னதும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்ல நேச்சுரலாவே அது வந்துருது. ஆக்சுவலா மன்னிப்புங்கிறது நேச்சுரலாவே வந்துருது, பட் டாபிக் கரெக்டா அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். கடைசியா நீங்க டிஸ்கஸ் பண்ணது, நீங்க காம்ப்ரமைஸ் தொகுத்து கடைசியா வழங்கினது ரொம்ப அருமையா இருந்தது. அது கரெக்டான எக்ஸாக்டா பதிலா இருக்கும். ஓகே நந்தகுமார், ஓகே நான் உங்க மீட் பண்றேன். விஸ்வநாதன் வாங்க, அன்மீட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. வணக்கம், நான் கிழக்கு தாம்பரம் சென்னையில இருந்து விஸ்வநாதன் பேசுறேன் ஐயா. சரிங்க. மன்னிக்கிறதுன்றது வந்து ஏமாளித்தனம் கண்டிப்பா கிடையவே கிடையாது ஐயா. சரிங்க. இப்ப என் கிட்ட ஒருத்தர் தவறா ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னா அத நான் எப்படி பாப்பேன்னா, முதல்ல அவரு தவறுதலா பண்ணாரா இல்ல தெரிஞ்சு பிளான் பண்ணி பண்ண, பிளான் பண்ணி பண்றது தப்பு. அறியாமையா ஒரு வேகத்துல புரிஞ்சிக்காம பண்றது தவறுன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அந்த தப்பு பண்ணவராக இருந்தாலும் கூட நான் மன்னிச்சிடுவேன் ஐயா. அதை எப்படி மன்னிப்பேன்னா, அவரு உணர்ற மாதிரி சொல்லி நான் மன்னிச்சிடுவேன். அவர் உணரணும் அதை, அது தப்புன்னு நான் உணர்த்திட்டேன்னா இந்த ஜென்மத்துல அவர் அந்த தப்பு இன்னொரு வாட்டி பண்ண மாட்டாருன்றது என்னோட கருத்து ஐயா. ஓகே ஐயா, நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாங்க பதில் சொல்ல விரும்புறவங்க ஹேண்ட் சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். தவறு செய்களை மன்னிப்பது அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு நல்ல விஷயம். நம்ம தவறு செய்தவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டா நம்ம அகம் வந்து ரொம்ப சமாதானமாக இருக்கும். அகத்துல போராட்டம் இருக்காது. அதனால நம்ம புறச்செயல்கள் செம்மைப்படுமே தவிர அது ஒரு தவறான இதே இல்லை. நம்ம அகம் போராடாம இருக்கும் போது மன்னிப்பு கொடுத்துட்டா போராட்டம் இல்ல இருக்காது. மன்னிப்பு கொடுக்கலன்னா போராடிட்டே இருக்கும், நம்ம புறச்செயல்களை சரியா செய்ய முடியாது. ரொம்ப அழகா சொன்னீங்க, அது ஒண்ணு. அடுத்தது வந்து நம்ம போராடிட்டே இருந்தா, அக நம்ம மன்னிக்காம போராடிட்டே இருந்தா, நீங்க சொன்னீங்க சயின்டிபிக்கா என்ன விளக்கம்னு சொன்னீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமா, அந்த சயின்டிபிக்கா என்ன வார்த்தைன்னா கெமிக்கல் ரியாக்ஷன் வருது. மன்னிச்சா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் இல்லாம நம்ம பாடி நார்மலா இருக்கும், ஹெல்த் நல்லா இருக்கும். மன்னிச்சிட்டா அது மன்னிக்கலைன்னா கார்டிசோன் அதாவது ஸ்டீராய்டு சொல்லுவாங்க, அப்புறம் அட்ரினலின், இந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு, தைராய்டு கூட உண்டு, இந்த தைராக்சின், இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட உடலுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பை கொடுக்கும். அப்புறம் மனதளவிலும் அதுக்கு
செரோட்டின் சொல்லுவாங்க, செரோட்டோனின். மூளையில சேர ஹார்மோன் செரோட்டோனின். சரி, அது தூக்கத்தை கெடுக்கும். இது அவ்வளவு மன்னிக்காட்டா இதெல்லாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுதான் அறிவுபூர்வ விளக்கம். பரவாயில்ல, என்னுடைய வேலையை ரொம்ப குறைச்சிட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஓகேங்க, ரொம்ப நன்றி ஐயா. ஓகேங்க, ஓகேங்க, உங்களை மீட் பண்றேங்க. வாங்க, இன்னும் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? சரி, நாம சப்ஜெக்ட் உள்ள போலாம். மன்னித்தல் என்பது ஒரு ஏமாளித்தனமா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இப்ப மன்னிக்கும் போது எப்படி பாக்குறாங்கன்னா, இப்ப கூட பாருங்க சொல்லும் போது சொன்னாங்க, நீங்க மன்னிக்கிறீங்க மறுபடியும் தப்பு மீண்டும் மீண்டும் பண்றாங்க அப்படின்னா அது ஏமாளித்தனம் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியுது. நமக்கு ஒருத்தங்க தீமை செய்யறாங்க, சரி மன்னிச்சிட்டோம் விட்டுறோம், மறுபடியும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க, மறுபடியும் மன்னிச்சுட்டே விட்டுட்டே இருக்கிறோம், இப்படி தொடர்ந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம தொடர்ந்து மன்னிச்சுட்டே இருந்தா நம்ம ஏமாளி மாதிரி தானே நினைப்பாங்க எல்லாருமே. அதனால இங்க என்ன நம்மளை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்மளை பாதுகாப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. அது புறம் சம்பந்தப்பட்ட விஷயம். நமக்கு ஒருத்தர் தீமை தராங்க அப்படின்னா அதுல இருந்து பாதுகாக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அதாவது மன்னிப்பு என்பது முடிந்து போனதை முடிந்ததாக எடுத்துக்கிறது தான் மன்னிப்பு. அது முடிஞ்சிடுச்சு, அது இப்ப நடக்கல, முடிஞ்ச விஷயம். நம்ம என்னன்னா அடுத்தது என்ன அப்படின்னு செயல்பக்கம் திரும்பிடணுமே தவிர, இப்படி நடந்துருச்சேன்னு வருத்தப்படுறதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. முடிந்ததே முடிந்ததாக எடுத்துக்கொள்வது தான் உண்மையான ஒரு மன்னிப்பே. அடுத்து என்ன பண்ணும், நாம ஆனா என்னன்னா மறுபடியும் அவங்க தப்புன்னு மறுபடியும் நமக்கு ஒரு துன்பம் கொடுக்க வராங்க அப்படின்னா நம்ம அதை பாதுகாக்கவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நமக்கு அறிவு வேணும். அறிவு என்பது புறத்துக்கு வேணும், மனசுக்கு தேவையில்லை. அப்ப மனசுக்குள்ள அறிவு போச்சுன்னா அங்க மன்னிக்கவே முடியாது. அதனால அறிவு என்பது புறச்செயலுக்கு கண்டிப்பா வேணும். நம்ம மேலும் பாதிக்காம இருக்கிறதுக்கான எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நம்ம கையில தான் இருக்கு. எப்ப வந்து நம்ம அடுத்தது என்னன்னு நம்ம முடிந்ததை முடிந்ததாக எடுத்துக்கொண்டு எப்ப அடுத்தது என்னன்னு நம்ம போறோமோ அதுதான் விடுதலை இயங்கக்கூடிய மனம். அப்படிதான் இருக்கும். அந்த மன்னிப்புக்கு எதிரானதுதான் வந்து வஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். வஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நம் மனதையும் கெடுக்கும், நம்முடைய மோசமான செயலுக்கும் ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிடும். அதனால மன்னிப்புங்கிறது மிக அவசியமான ஒண்ணுதான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. தொடர்ந்து நாம அவங்களால பாதிப்படையாம இருக்கிற எச்சரிக்கை உணர்வும் நமக்கு வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அகத்தினுள் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம், உள்ள எந்த வேலையும் இல்லை. அப்ப நம்முடைய கவனம் வந்து எங்க இருக்கும், புறம் நோக்கி தான் செய்யப்படும். அப்ப வந்து நம்ம புறத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டியது யாருடைய வேலை, நம்ம வேலை தான். நமக்கு வந்து இந்த நம்ம கவனம் புறம் நோக்கி செயல்படுறது தான் நமக்கு பேருதவியா இருக்கும். அகத்துல வேலை இல்லைன்னு முடிச்சுக்கிட்டவங்க நம்ம புறம் பக்கம் திரும்பிடுறோம், அப்ப நம்ம எவ்வளவு வேணா எச்சரிக்கையா இருக்கலாம்ல. நம்ம அதையும் மீறி ஏமாற்றப்படுறோம்னு வச்சுக்கங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருந்தும் நம்மளை வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டானோ இல்ல துன்பத்தை கொடுத்துட்டானோ வச்சுக்கங்க, அதையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு அடுத்தது அதை விட இன்னும் கவனமா இருக்கிறதுக்கு இந்த அனுபவம் வந்து பயனுள்ளதா மாறும். முடிந்ததை முடிந்ததாக ஏற்றுக்கொள்வது ஒன்று மட்டும்தான் நம்முடைய வேலை, அதை தவிர வேற வழியே கிடையாது. ஆனா நாம வந்து அதை முடிந்ததை முடிந்ததை ஏத்துக்காதனாலதான் வஞ்சம்ங்கிறதே வருது. நாம் எப்படி விட முடியும்? இந்த அறிவு எப்ப உள்ள போதோ அறிவு எப்பவுமே தண்டிக்கும், அன்புதான் மன்னிக்கும். அப்ப அன்புங்கிறது வேற ஒண்ணுமே இல்லைங்க, கள்ளங்கபடமற்ற மனதை தான் நம்ம அன்புன்னு நம்ம சொல்றோம். நடந்து முடிந்ததை இப்படி நடந்திருக்க கூடாது என்று போராடுவதுதான் சிக்கலையும் துன்பத்தையும் ஏற்படுத்துது. இதுதான் வஞ்சமாக மாறி நம்மை தீய செயலையும் ஈடுபடுத்து, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை நடந்த ஒரு நிகழ்வு நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். நாம என்ன நினைப்போம், இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு நம்ம மனசு வந்து ஒரு போராட்டத்தை கொண்டு வருது. அறிவு உள்ள போனாவே அந்த போராட்டம் கண்டிப்பா வந்துடும். அப்ப நடந்த நிகழ்வு ஒரு தடவை தான் நடந்துச்சு, அதுக்கான கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு தடவை ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப டாக்டர் ஐயா சொன்ன மாதிரி நம்ம தொடர்ந்து இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு அதை நினைச்சுக்கிட்டே நம்ம அதை போராடும் போது என்ன ஆகுதுன்னா, எத்தனாயிரம் தடவை நினைக்கிறோமோ அத்தனாயிரம் தடவை அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உடம்புல ஏற்பட்டு நம்முடைய உடல்நிலையும் பாதிக்கும், நம் மனதையும் பாதிக்கும். அதனாலதான் அந்த மன்னிப்பு என்பது மிக உயர்ந்ததா நம்ம சொல்றோம். கள்ளங்கபடமற்ற மனதில் தான் மன்னிப்பு என்பது
ஏற்படும். இது இயல்பாவே இருக்கும். ஒரு விடுதலை உற்ற மனத்தை தான் நம்ம கள்ளங்கபடமற்ற மனம்னு நம்ம சொல்றோம். மன உணர்வுகளை நிர்வகிக்க முயலும் போராட்டமான மனதில் வஞ்சம் தான் ஏற்படும். எனவே மன்னிப்பு என்பது மனதிற்கு மிகச்சிறந்த மருந்து. ஞானம் பெற்றவர்களுக்கு மன்னிப்பது என்பது எளிதில் சாத்தியம். ஏன்னா அது கடந்து போயிடுவாங்க, அது முடிஞ்சது முடிஞ்சதுதான். அடுத்து நம்ம என்ன பண்ணணும், நாம் எப்படி சேஃப்டியா இருக்கணும், நாம் அடுத்து இந்த பாதிப்புக்கு நாம் அடுத்து என்ன செயல் பண்ணணுங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுவோம். ஏன்னா ஞானம் பெற்றவர்களுக்கு மன்னிப்பு என்பது எளிதில் சாத்தியமான ஒரு விஷயம். அதனாலதான் இந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு வந்து உள்ள வந்து வஞ்சம்ங்கிறதே இருக்காது. எல்லாமே கடந்து போகும்போது அது வந்து ஒரு கள்ளங்கப்படம் மற்ற மனமாக ஒரு குழந்தை மூலமாக மாறும்போது மன்னிப்பு என்பது மிகவும் ஒரு எளிமையான ஒரு விஷயமா மாறிடும். எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பாதிப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த எந்த அளவு பாதிப்பு இருக்குதோ அந்த அளவு அதுக்கு வந்துட்டுதான் இருக்கும். இது இயல்புதான், இது நேச்சர் தான் எடுத்துட்டு நம்ம அறிவு அங்க குறுக்கிடாம இருந்தா மட்டும் போதும், எல்லாமே இயற்கையிலேயே தாமாகவே சரியாகிடும். இது சம்பந்தமா உங்க கேள்வியிலையும் நீங்க கேட்கலாம். ஏன்னா நான் கேள்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய உரையை வந்து ரொம்ப சுருக்கமா முடிச்சிருக்கேன். நீங்க கேள்வியில தொடர்ந்து கேளுங்க. இது சம்பந்தமான கேள்விகளை தொடர்ந்து கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இது இல்லாம ஞானம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நீங்க கேட்கலாம். கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. நந்தகுமார் வாங்க, உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா நாங்க வந்து பதில் சொல்லிட்டோம், அதாவது திரும்ப ஒரு தடவை பண்ணா அது மன்னிப்புங்கிறனால திரும்ப 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 பண்ணா அப்படிங்கும் போது அது உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நடக்க போறதுக்கு நாம வந்து எச்சரிக்கையா தான் இருக்கணும். முடிந்து போனதான் நம்ம ஏத்துக்கிறோமே தவிர நடந்துட்டு இருக்கிறத நம்ம ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. அத நம்ம அறிவை கொண்டுதான், புறத்துல வந்து அறிவை கொண்டுதான் செயல்படணும். அப்ப அந்த பர்சனை நீங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்க? அது விலக்கி திரும்ப திரும்ப தவறுதல் பண்ணிட்டு எதிர்த்து கூட போராடலாம். முடிஞ்சு போனதுக்குதான் மன்னிக்கிறமே தவிர நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எதிர்த்து போராடலாம், அது சரியான கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க எப்படி அது வந்து நம்ம அவங்களுக்கான அதுல இருந்து நம்ம பாதுகாக்கணுங்கிறத நமக்கு அறிவு நம்ம சொல்லுவோம். அந்த சூழ்நிலைக்கு சொல்லுவோம், எந்த சூழ்நிலையும் சொல்லுங்க, அந்த சூழ்நிலைக்கு நமக்கு அறிவு நமக்கு வழிகாட்டணும். முடிந்து போனதுக்குதான் மன்னிப்பு தவிர நடந்துட்டு இருக்கிறதுக்கு மன்னிப்பு கிடையாது. நம்மை பாதுகாப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், அது நம்ம அறிவு கொண்டுதான் செய்யணும். அது அந்த சூழ்நிலை தான் நம்ம முடிவு பண்ணும். ஓகே புரியுது புரியுது. ஓகே உங்களை மீட் பண்றேன். விஸ்வநாதையா வாங்க, அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க பேசலாம். ஐயா கேக்குதுங்களா? ஆ கேக்குதுங்களா? ஐயா வணக்கம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இப்போ நான் வந்து அவரை உணர்த்த வச்சுட்டேன்னாக்கா அவர் வாழ்நாள் ஃபுல்லா அவர் அந்த அந்த தவறு செய்ய மாட்டாரு. அந்த தப்பு செய்ய தப்பு தவறுன்றது வேற, தப்புன்றது வேற. அப்ப அந்த தப்பு செய்ய மாட்டாரு அப்படின்றது நான் சொன்னேன் முன்னாடி. அவரை அவர் திருப்பி திருப்பி செய்யறாருன்னாக்கா நான் என்னால அவரை உணர்த்த முடியல, அது என்னோட தப்பே தவிர அவரோட தப்பா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றது என்னோட கருத்து ஐயா. ஓகே ஐயா நன்றி. இவர் சொன்னது பாத்தீங்கன்னா உணர்த்த வைக்கிறேன் அப்படிங்கறதும் அடுத்தவங்களை மாத்துறேன் அப்படிங்கறது ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம பொதுவா வந்து அடுத்தவங்களை மாத்த முயற்சி பண்றதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான வேலை, அதுதான் நம்ம துன்பத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா யாரு நம்மளையும் நம்முடைய எண்ண உணர்வுகளை ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்தவங்களை மாத்துறதும் அவங்களா உணர்ந்து திருந்தினாதான் அது மாறுமே தவிர நம்ம மாத்துறதுங்கிறது நடக்காத காரியம். நம்மள முதல்ல நம்ம அவங்க செயலுக்குனால ஏற்பட்ட பாதிப்பை நாம வந்து விலகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்துட்டு மேற்கொண்டு நடக்காம இருக்க நம்ம பாதுகாக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு மேல உங்களால் முடிஞ்சா மத்தவங்களை மாத்துங்க. மத்தவங்களை மாத்த போய் முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ரொம்ப பாதிப்படையாதீங்க, முடிஞ்சா மாத்துங்க. மூர்த்தி ஐயனார் வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணிருக்கேன், நீங்க கேள்வி கேட்கலாம். ஹலோ பேசுங்க. கேக்குதுங்களா? கேக்குது ஐயா. இந்த சில பேர்லாம் மன்னிக்க முடியலைங்களா, நினைச்சாலே இப்படி சரியான கோபம் வருது. ஆனா இப்ப கொஞ்சம் நல்லவங்களா தெரிஞ்சுட்டாங்க, இருந்தாலும் அந்த தப்ப வச்சுக்கிட்டு இப்ப வீட்டுல கூட
ஒரு ரிலேட்டிவ்னு வச்சுக்கல வீட்டுல கூட பேச அவங்களோட பேசலாம்டா அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன் இந்த மாதிரி பேசினா நான் உங்களோட பேச மாட்டேன், இல்லாட்டி அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், அவங்க பண்ண தப்புலாம் மன்னிக்க கூடாது அப்படின்லாம் சொல்லிக்கிறீங்க. அது ஏன் அது அந்த பாதிப்பு இன்னும் குறையலையா அது அவங்க மேல உள்ளது? அது ஒருத்தர் நீங்க பேசாதீங்க, நீங்க பேசாம கூட இருக்க தப்பு இல்ல. நம்ம மன்னிப்புங்கிறதே வந்து முடிந்து போனதுக்குதான் மன்னிப்புங்கிறது. முடிந்து போனதை மன்னிச்சு இப்ப நீங்க சேஃப்டியா இருக்கிறதுனால பேசாம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அவரு ஒரு உடம்பு சரியான ஆள் வச்சீங்களேன், பேசினாவே வில்லங்காவதுன்னா நீங்க பேசாம போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. அமைதியா நீ வந்து உங்களை பாதுகாத்துக்கலாம். ஆனா ஏற்கனவே முடிஞ்சு போனது வந்து இப்படி பண்ணிட்டாரே பண்ணிட்டாரே நீங்க வருத்தப்படுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மன்னிப்பது என்பது எளிதான விஷயம், அதான் இப்ப நடக்கல. எல்லாமே வந்து அகம்தான், அகமா எடுத்துக்கு. ஏன்னா இப்ப அது நிதர்சனத்துல இது கிடையாது, நம்முடைய நினைவுலதான் இருக்கு. மன்னிக்கிறதுங்கிறது வேற வழியே இல்ல, அது ஏத்துக்க வேண்டியதுதான். அது அப்படிதான் நடந்துச்சு, ஓகே, வாட் இஸ் அப்படின்னு வந்துருக்கும். இங்க வந்து பாதுகாப்பு எது என்பது ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் வச்சுக்கீங்க, பட் மன்னித்தல் என்பது பாஸ்டர்ஸ் தான். முடிஞ்சு போனதுதான் நான் மன்னிக்கிறேன். நீங்க முடிஞ்சு போனதையும் மன்னிக்க மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்க அந்த உணர்வோட போராடிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்க, இந்த படத்தை பாருங்க. அது மன்னிப்பு என்பது ஒரு விடுதலை தான் கொடுக்கும். விலங்கை இருக்கு, எப்ப நீங்க வந்து வஞ்சம் வைக்கிறீங்களோ அது வந்து பந்தம் ஆயிடும். அது பிரச்சனையை தான் கொடுக்கும். மன்னிப்புங்கிறது தான் வந்து அந்த விலங்கையை உடைக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். விடுதலைனா அந்த மன்னிப்பு தான். ஒரு விஷயத்த கடக்கணும்னா அதை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடும். ஆனா அதுல இருந்து ஒரு அனுபவம் வந்து கத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த அளவு டார்ச்சர் கொடுக்கலாட்டி நான் அந்த புரிதலை தேடிய வந்திருக்க மாட்டேன், அது ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு அதை நல்லா எடுத்துக்கிட்டேன். எல்லா துன்பமே ஒரு ஞானத்தை கொடுக்கறதுன்னு வருது, அதனால அது ஒரு வகையில நல்லதுதான். நம்ம பாடமா வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த செயலை நம்ம வந்து எச்சரிக்கையா இருக்கணும். ஐயா, இப்ப நம்மளுக்கு பிடிச்சவங்க யாராச்சும் இப்ப ஏதாச்சும் ஒரு தப்பு காட்டு தப்பு செய்யறாங்கன்னா அதை சொன்னமா டக்குன்னு ஒரு இதா ஆயிடுறாங்கடா, அது எப்படி அவங்களுக்கு அவங்க மனசு கஷ்டப்பட கூடாது அந்த தப்பை சுட்டி கட்டணும். இல்ல புரிஞ்சவங்க தப்புன்னும் போது இல்லங்க, நம்மள புடிச்சவங்க தப்பு பண்ணும் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நம்ம அந்த தப்பையும் சுட்டி காட்டினா அவங்க மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னா அதை எப்படி எந்த விதத்துல சொல்லணும் அவங்கள்ட்ட? அது எதுவுமே சொல்ற விதத்துல சொல்லணும், வந்துடும். குறை சொல்ற மாதிரி சொல்றத விட அதாங்க செஞ்ச நல்லத சொல்லி இது ஒண்ணுதான் இது மிஸ்டேக்கா இருக்கு, இதை சரி பண்ணுறது இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழகுங்க. இது வந்து வந்துடும். ரெண்டாவது, நம்ம நம்ம வீட்டு குழந்தை ஒரு ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துட்டு கீழே விளையாடிட்டு வச்சுங்களேன், அது உடையுதுங்கிறத கண்ணாடி குத்தி கையில காயக்கூடாதுங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். அப்ப அந்த குழந்தைய பாதுகாக்கும் போது அந்த குழந்தை மேல வெறுப்பு ஏற்படுமா? குழந்தை மேல வெறுப்பு ஏற்படாதுங்க, அது பாதுகாக்கணுங்கிற எண்ணம் தான். அதனால பிடித்தவர்கள் அப்படிங்கும் போது கூட நான் என்ன சொல்றேன்னா எல்லாத்தையுமே அப்படி பாருங்க, அவங்க அவங்க வந்து பாதிப்படைய கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்க அதை வந்து பாக்குறீங்க. அது வந்து அந்த ஒரு விஷயமா நீங்க வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஈஸியா. சரிங்க சரிங்க. ஓகேங்களா, உங்க மீட் பண்ணிக்கலாங்க. விஸ்வநாதன் மறுபடியும் வந்திருக்காரு, வாங்கய்யா சொல்லுங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ஐயா, இங்க நம்ம ஐயா பகவத் ஐயா சொன்னது வந்து முதல்ல எல்லாம் சொன்னது, நான் பழைய இது சொல்றேன், அது நீங்க யார் யாருக்கு தெரியுமோ. அவர் என்ன சொல்லுவார்னா, நம்மள நீங்க ஞானம், நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லாதீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க வெளியில போயின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா. ஆனா நம்ம இங்க பேசுறது நம்ம எல்லாம் ஞானிகள்ன்றது நம்மளுக்கு புரியல, நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சோ ஞானம் என்பது என்னன்றதுனாக்கா, இப்ப புரிதல்ல இருக்கும் ஆனா பிரவாகத்துக்குள்ள போகலன்றது என்னோட கருத்து ஐயா. ஒன்ஸ் பிரவாகத்துக்குள்ள போயிட்டோம்னாக்கா நீங்க வந்து அடுத்த நிலை போகும்போது மத்தவங்க வந்து முதல்ல இப்போ தம்பி பேசும்போது கேட்டாரு, நமக்கு தெரிஞ்சவங்க வந்து தப்பு பண்ணிட்டாக்கா அவங்களுக்கு கஷ்டப்படாம எப்படி சொல்றதுன்னு சொன்னாரு இல்லைங்களா? அது நான் வந்து பிரவாகத்துல இருக்கிறவங்க எப்படி பாப்பாங்கன்னா, முதல்ல அவங்க செய்யறது தப்புன்னு நீங்க எப்படி முடிக்க
முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஏன் அதை செய்யறாங்க அதுக்குன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அவங்க செய்யறதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த காரணம் வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்க தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அது அவங்க அங்கல்ல அது ரைட்டா கூட இருக்கலாம். ஆனா அப்போ நீங்க அந்த காரணத்தை கண்டுபிடிக்கும் போது இல்ல அவங்க காரணம் தப்புதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிடாம இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம உணர்த்ததுதான் உணர்த்தது. நம்ம அங்க அட்வைஸ் பண்ண யாருக்குமே அட்வைஸ் பண்ணா பிடிக்காது ஐயா இந்த உலகத்துல. இப்போ நம்ம வந்து உணர்த்தணும், அந்த உணர்த்தணும்னா அவங்க செய்யற காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க அங்கல இருந்து அதை பார்த்து அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அதை தெளிவா அவங்களுக்கு படுத்திட்டோம்னாக்கா அந்த தப்பு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா அது தப்புன்னு தெரிஞ்சுட்டா அவங்க திருப்பி அந்த தப்பு செய்ய மாட்டாங்கன்றதுதான் என்னோட கருத்து ஐயா. நன்றி ஐயா. அதாவது நீங்க ஞானம் அடைஞ்சிட்டேன்னு போய் நீங்க வீட்டுல சொல்ல வேணாம், உங்களுக்குள்ளார நீங்க அது உறுதி எடுத்தீங்கன்னாதான் அது வந்து ஞானத்தை உறுதிப்படுத்துற மாதிரி. இந்த புரிதல் தான் ஞானம், இதை தாண்டி ஒரு பிரம்மாண்டம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற உறுதி வந்து உங்களுக்குள்ளார நீங்க எடுத்துக்கணும். ஆனா இது நண்பர்கள்ட்டயோ அட்டியோ போய் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்கு ஞானம்ங்கிறது வேற மாதிரி வச்சிருப்பாங்க, ஒரு முரண்பாடு தான் வந்துடும். ஸோ நம்ம வந்து இங்க வந்து நம்மளால புரிஞ்சவங்க பேசுறதுனால தாராளமா அப்படி பேசலாம், அது ஒன்றும் தவறில்லை. ரெண்டாவது வந்து உண்மையில சொல்லணும்னா நமக்குள்ளார நம்ம சண்டை போடாம இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்குள்ளார நம்ம முரண்பாடு இல்லாம இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம், அடுத்தவங்களை திருத்துறது கூட ரெண்டாவது பட்சம்தான். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம அடுத்தவங்களை திருத்துறங்கிற பேர்ல நம்ம போகும்போது தான் அந்த முரண்பாடு ரொம்ப அதிகமாயிடும். ஒரு விஷயம் என்னன்னா ஐயா சொல்ற மாதிரி, ஐயானா நம்ம விஸ்வநாதன் ஐயா சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கு தெளிய வைக்கணும் உணர்த்தணும் அப்படின்னா நம்மளால அது முடிஞ்சது காரியமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளால மாத்திர முடியும். நம்ம அது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அவங்க தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல வரும்போது மட்டும்தான், அவங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது கிடைக்கும். அவங்களுக்கு யார் இப்ப இது இந்த விஷயமே பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இது தேவை இது அத்தியாவசியமானதுன்னு தெரிஞ்சு வராங்களோ அவங்கதான் நம்மளால கொடுக்கவே முடியும். ஸோ அந்த முயற்சிங்கிறது வந்து தேவைப்படுறவங்களுக்கு தான் கொடுக்க முடியுமே தவிர நம்ம எல்லாத்தையுமே நம்ம மாத்திர முடியும் அப்படிங்கறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு புறப்போராட்டமா மாறி போயிடும், அதுவும் பிரச்சனையை தான் கொடுக்கும். முதல்ல நமக்குள்ளார சண்டை இல்லாம இருக்கணும், நமக்குள்ளார போராட்டம் இல்லாம இருக்கணும் அப்படிங்கறதுதான் மிக முக்கியமான விஷயம். அதுதான் நமக்குள்ளார வரக்கூடிய உணர்வுகள் இப்படி நடந்துருச்சேங்கிறத கூட முடிந்து போனதே முடிந்து போனதா எடுத்துக்கிறதான் மிக முக்கியமான விஷயமே தவிர அவங்க செஞ்சது சரியா தப்பாங்கிறத கூட ரெண்டாவது நம்ம பாதிப்படைஞ்சிருக்கிறோமா, இது நேச்சுரலான விஷயம்தான், இது முடிஞ்சு போன விஷயம்தான், அடுத்தது நாம எப்படி நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னு தான் பார்க்கணுமே தவிர முடிந்ததை வச்சுக்கிட்டு நம்ம அவங்கள திருத்துவேன் அப்படின்னு இறங்குறத வந்து மேலும் சிக்கலைதான் உண்டாக்கும். உங்ககிட்ட கேட்கறவங்க கிட்ட நீங்க தாராளமா சொல்லலாம், அவங்க உங்ககிட்ட கேட்காதவங்க கிட்ட வந்து நீங்க உணர்த்துறேன் நீங்க வந்து அவங்கள புரிய வைக்கிறேன் அப்படின்னு இறங்குனீங்கன்னா முயற்சி பண்ணி பாருங்க, அது என்னை பொறுத்தவரை சாத்தியம் இல்லாதது, முடிஞ்சா முயற்சி பண்ணி பாருங்க. ஓகே, கேள்வி கேட்க விரும்புறவங்க மூர்த்தி ஐயனார் மணி வந்திருக்காங்க, வாங்க கேள்வி கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா. இப்ப ஐயா ஞானம் அடைஞ்சாங்கல்ல, ஒரு 48 வருஷம் போராடி. ஆமா, இப்ப எல்லாருக்கும் அதை சொல்லணும் ஒரு நல்லெண்ணம் இருக்குல்லங்க ஐயா. இப்ப 48 வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம், அது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நிறைய பேர்லாம் நினைக்கிறாங்கல்ல. இப்ப வள்ளலார் எல்லாம் இந்த எத்தனையோ உணவு முறையில அவரை வச்சு அவர் உடலை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாத்தையும் வெளியே வச்சுனாரு. அது மாதிரி இப்ப எனக்கு இந்த ஞானம் அடைஞ்ச நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னா சில அந்த கெட்ட எண்ணங்கள் நிறைய இருக்குங்க, அதை எப்படியாச்சும் போக்கணுங்க. நீங்க நல்லது பண்ணவங்களுக்கு தான் நல்லது பண்ணுவேன், கெட்டது பண்ணவங்களுக்கு கெட்டது தான் பண்ணுவோம்னா இப்ப பகவத்தையா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துட்டாரு, நீங்க பகவத்தையா ஞானத்தை கொடுக்க போறீங்களா? நம்மகிட்ட இருக்கிறத வந்து யார் தேவையா இருக்கோ
நீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு பண்ணக்கூடாத ஒரு எண்ணம் வந்தா கூட தாட்டா எடுத்துக்கீங்க, அது அப்படிதான் வரும். ஏன்னா நான் பாதிப்படைஞ்சிருக்கேன், அதனால எனக்கு அப்படி வருது. பட் ஆனா நான் அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்ல, நான் உங்களுக்கு வரக்கூடிய தாட் வந்து நீங்க பாதிப்படைஞ்சனால இப்படி வந்துட்டு இருக்கு. ஆனா நாம அப்படி செய்யறது சரியில்லை, தேவைப்படுறவங்களுக்கு இந்த ஞானத்தையும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க நல்லது செய்யுங்களேன். ஆஹ் சரிங்க ஐயப்ப, அகத்த பிரத புறத்துல ரொம்ப நிறைய பிரச்சனை நீடித்துக்கிருந்தா என்னங்க அப்படின்றது. ஏன்னா ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாவே பிரச்சனையே, தினம் இந்த எந்திரிக்கிறது தூங்குற வரையும் பிரச்சனையா இருந்தா என்ன பண்றது? எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இருந்தா ஒண்ணும் இல்லை, இப்ப திடீர்னு இப்ப நான் இது ரொம்ப கஷ்டப்படவும் எனக்கு இதா இருக்குங்க. அதுங்க போன ஜென்மத்தெல்லாம் இப்ப யாருக்கஞ்சி நிறைய பாவம் செஞ்சிருப்போம் மூல இருக்கு. அதனாலதான் இந்த ஏன்னா பஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு இருந்தா ஒண்ணும் தெரியாது, திடீர்னு டக்குன்னு ஒரு 4 வருஷமா கஷ்டப்படுவோம், அதை என்னால ஏத்துக்க முடியலங்க. உங்களுக்கு கஷ்டமே வரலன்னா தெரிஞ்சுக்க மாட்டேங்க தானே? ஆஹ் ஆமாங்க, அது உண்மைதான். இது ஞானம் கிடைக்கிறதுக்காக தான் வந்திருக்கு நினைக்கிறேன். அப்படிங்களா? சரி, கேள்வி கேட்க வரவங்க ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. சுப்பிரமணியன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க, உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன் ஐயா, வாங்க ஐயா. பிறரை மன்னிப்பவர்கள் அதிக நாட்கள் வாழ்க்கிறதாக எனக்கு தெரியுது. என்னுடைய அனுபவத்துல நான் 42 வருஷமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவங்களை எல்லாம் பார்க்கும்போது பிறரை மன்னிக்கிறவங்களும் பெருந்தன்மையா இருக்கிறவங்களும் 90, 95, 100 வயசு வரை வாழ்றத நான் கண்ணால பார்த்துருக்கேன். அதனால பிறரை மன்னிக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். இயேசுநாதர்கிட்ட கேட்கும் போது ஒருவரை எத்தனை தடவை மன்னிக்கலாம்னு கேட்பார். அது 64 × 64 மன்னித்துக் கொள் அப்படிம்பாரு. 64 × 64 சரி, அந்த தடவை மன்னியும்பார். ஓஹோ, 64 × 64 கொஞ்சம் பெரிய அமௌண்ட் எல்லாம் போகும்ல நம்பர். 64 × 64 சரிங்க. அதனால மன்னிக்கிறது ஒரு சிறந்த மருந்து. யாருக்கு மருந்துனா நமக்கு. மன்னிக்கிறவங்களும் விடுதலையா இருக்கிறவங்களும் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறத நான் பண்ணால எங்க ஊர்லயே பாக்குறேன். 95, 100 வயசு வர வாழ்றவங்களாம் என்னன்னு நான் யோசிப்பேன். என்னடா நாம கொஞ்சம் அந்த ஃபீல்ட்ல இருக்கனால யோசிப்பேன், என்னடா இவ்வளவு வருஷமா அமைதியாவும் நல்லா இருக்காங்க. நான் உங்களுடைய என்ன பேக்ரவுண்ட் எல்லாம் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அவங்க அமைதியாகவும் தன்னை மன்னிக்கிறவங்களாகவும் பெருந்தன்மை உடையவர்களாக இருக்கிறாங்க. இது என்னுடைய கருத்து. நிறைய பேர் அப்படி இருக்கிறதாக நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா ஐயா, கரெக்ட் தான். விடுதலையா இருக்கிறவங்களுக்கு நோய் இல்லை, சுகர் இல்லை, பிரஷர் இல்லை, 95, 100 அப்படிதான் வாழ்றாங்க. இது என்னுடைய அனுபவம், நான் பார்க்கறேன். அதனால கண்டிப்பா இந்த விடுதலைக்கு, முக்திக்கும் விடுதலைக்கும் எல்லாரும் போகணுங்கிறது தான் நல்ல என்னுடைய எண்ணம். கண்டிப்பாங்க, ரொம்ப கரெக்டா சொல்லுங்க. நன்றி ஐயா. நன்றிங்க. எத்தனை தடவை மன்னிக்கிறதுங்கிறதுக்கு இப்படி ஒன்று வச்சுக்கலாங்க. எத்தனை தடவை பாதிப்படைகிறோமோ அத்தனை தடவை மன்னிச்சிடலாங்க. ஆமா ஆமா, அவ்வளவுதான். 64 × 64 கூட வேண்டாம், தேவையில்லை. எத்தனை தடவை பாதிப்படைகிறோமோ அத்தனை தடவை மன்னித்து விடலாம். மன்னிச்சிடும், அதான் உண்மை. ஆமாங்க, எல்லை வாழ்க்கையில எல்லை போட்டுட்டு வாழக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இதுக்கும் எல்லையே இல்லை. எல்லையே இல்லாத மன்னிப்பு. கண்டிப்பாங்க, நல்ல அழகா சொன்னீங்க, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. முத்துமாரி சிங்கப்பூர் வந்திருக்காங்க ஐயா, வாங்க, உங்களை நான் அட்மிட் பண்ணியிருக்கேன், நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்கய்யா. ஐயா முத்துமாரி ஐயா, நீங்க பேசலாம். ஐயா கேக்குது? ஆ, நல்லா கேக்குதுங்க, சொல்லுங்க. ஐயா, என்னோட அனுபவம் இன்னைக்கு என்னன்னா, அந்த ஞானத்தை பத்தியான ஒரு அனுபவம் ஐயா. என்னன்னா, நான் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பாட்டு ஒண்ணு ஏற்பட்டுச்சு.
ஏற்பட்ட தாட் எப்படின்னா சூழ்நிலைக்கு தக்கன அந்த தாட் எப்படி வந்ததுன்னா லேட்டா வேலை விட்டு வர்றதுக்கு அதே நேரத்துல உங்க எல்லாரும் புரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கும் போதே எனக்குள்ளார ஒரு படபடப்பு போறது என்னன்னா ஐயோ இப்ப எல்லாம் தூங்கிருப்பாங்களே இப்ப தூங்கிருக்கும் போது வந்து நான் போய் சமைக்க வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு தாட் வருது எனக்குள்ளார ஒரு பதட்டம் வருது அப்ப போய் நான் வந்து போய் பார்க்கல ஐயா வந்து சொல்றது அடிக்கடி ஐயாவோட அதிகமான சொல்லு இதே வந்து ஞானத்தை பத்தியான இது என்னன்னா அகத்துல அது என்ன வந்தாலும் அது சரி அதுதான் சரி அது வரணும் அது வந்தாதான் சரி அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்தது வந்ததை நான் போய் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒருவேளை எனக்கு அந்த எனக்கு அந்த மாதிரியான ஒரு தாட் வராமலோ இல்ல ஒரு பதட்டம் வராமலோ இருந்ததுன்னா நான் மட்டும் சாப்பிடான்னு எல்லாத்தையும் போட்டு விழுத்தடி செஞ்சுக்கிட்டு இருப்பேன் வச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கும் போது அந்த தாட் என்ன வந்து நல்ல ஒரு ஒரு செயலை வந்து செய்ய வைக்கிறதுக்கு வருது அப்ப வந்து கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லா தாட்டுகளும் எல்லா உணர்வுகளும் எனக்கு வந்து ஒரு செயலை செய்யறதுக்கு உதவியாதான் வந்துகிட்டு இருக்கு எல்லாம் வர்றதுமே சருதான் அப்பனா அந்த கணத்துல நான் இப்படி யோசனை பண்ணி பார்த்தேன் ஒருவேளை எனக்கு வருத்தம் போயிருச்சுன்னா நான் எப்படி செயல்பட்டிருப்பேன் அப்படின்னா ஏதோ ஒரு பைத்தியம்தான் செயல்பட்டிருப்பேன் போட்டிருப்பேன் வச்சிருப்பேன் அப்ப வந்து எனக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை பாருங்க நான் இப்படிதான் செயல்பட இந்த ஒரு புரிதல் எனக்குள்ளார அன்னைக்கு ஒண்ணுது அப்ப ஒவ்வொரு உணர்வுகளும் எனக்கு இப்படித்தான் வருது அப்ப வருது பூரா எனக்கு உதவிக்குதான் வருது நான் என்ன செய்யணும் அப்படின்னா அது வர்றத அப்படி மனப்பூர்வமா ஏத்துக்கணும் அதே மாதிரி அது வர்றதுதான் சரி நூறு வர்றதுதான் சரி வராம இருந்தாதான் பிரச்சனை அப்படின்னு முழுமையா என்னால ஏத்துக்கணும் எனக்கு இன்னைக்கு ஒரு ஞானம் ஒரு உணர்வு மாதிரி ஒரு ஒரு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு என்னோட புரிதல் ஐயா நன்றி ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க வர தாட்டை வந்து செயலுக்கு பயன்படுத்திட்டீங்க செயல நேர்த்தியாகவும் மத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாம செயல்படுறதுக்கு அந்த தாட்டை பயன்படுத்திருக்கீங்க வரக்கூடிய தாட்டுகள் எல்லாமே புற செயலுக்காக தான் வருது தவிர நம்ம அதை வந்து நம்ம நிர்வாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத கரெக்டா சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி ஓகே நன்றிங்க வாங்க இது ஓபன் டாக் தாராளமா பேசுங்க ஏன்னா நம்ம ரொம்ப பாதிப்படைகிறதே பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய பிரச்சனை நமக்குள்ளார இருக்கக்கூடிய பாதிப்பு தான் மிகப்பெரிய பிரச்சனை அதனால நம்ம வந்து இந்த மன்னிப்பு என்பது வந்து அந்த பிரச்சனையை கடப்பதற்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் கவிதா ரவி வந்திருக்காங்க அவங்கள அட்மிட் பண்றேன் மேடம் நீங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்மா ஐயா இந்த மன்னிப்பு மாதிரி தான் இந்த விட்டு கொடுத்தலுமா ஐயா நம்மளுக்கு சில இடத்துல விட்டு கொடுக்கிறோம் ஆனா அது நம்ம முழு மனதோட விட்டு கொடுக்க மாட்டோம் ஆனா கூட விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அத பத்தி நம்ம பிரவாகத்துல இப்போ ஆரம்பிச்சிருக்கோம் ஆனாலும் முழு இயல்பு நம்மள விட்டு இன்னும் போல இல்லையா அந்த அந்த எண்ணம் நம்ம விட்டு கொடுத்தது தப்போ அப்படின்னு வந்து நம்மளுக்கு அடிக்கடி தோணும் எல்லாருக்குமே வேலை செய்யற அளவுகளத்த மத்தவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போனோன்ற சிச்சுவேஷனுக்காக நம்ம விட்டு கொடுப்போம் ஆனா விட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா கூட நம்மளால அத சகஜமா இருக்க முடியாது ஏற்றுக்கொள்ளுதல் அதுக்கு மேல நம்ம வந்து ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் அவங்க அப்படிதான் ஏத்துக்கிட்டோம்னா அது மேட்டர் முடிஞ்சு விட்டு கொடுத்தல என்னன்னா அவங்க வந்து கொஞ்சம் நமக்கு அது பிடிக்கல அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான நிலைதான் வந்து விட்டு கொடுத்தல் என்பது விட்டு கொடுக்குறீங்க ஓகே அதனால ஏற்படக்கூடிய மன பாதிப்பும் வந்து நேச்சர்னு எடுத்துங்க நமக்கு இருக்கிறது வந்து புறத்துல நம்முடைய செயல் தான் அதனால வந்து நீங்க வந்து உங்களுக்கு தேவையானபடி இருங்க மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நாம இருக்கிற மாதிரி இருந்து போயிடலாம் அது ரொம்ப நீங்க விட்டு கொடுக்கணும் உங்களை ரொம்ப சிரமப்படுத்திக்கணும்னு நீங்க பாக்க வேணும் சரியாவும் நடந்துக்கணும் நியாயத்தோட நடந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் முடிந்தது எல்லாமே வந்து நீங்க மன்னிக்க பழகிக்கீங்க முடிந்தது எல்லாமே ஏத்துக்குங்க அவ்வளவுதான் நடக்கிறது வந்து சில சமயம் மாத்த வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சா கண்டிப்பா மாத்துறதுக்கான முயற்சி பண்ணணும் ரொம்ப நன்றிம்மா லோகநாதன் ஐயா வந்திருக்காங்க ஐயா வாங்க உங்களை அட்மிட் பண்ணிருக்கீங்க நீங்க பேசலாம் வணக்கம்ங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நெருங்கிய உறவுகள்ல வந்துங்க டீல் பண்ணும்போது இந்த மன்னிப்புங்கிறத விட சில சமயத்துல சில சொற்கள்
அவர்கள் வந்து மாறுபட்டு பேசும் பொழுது ரொம்ப நெருங்கிய உறவுல அண்ணன் தம்பினே வச்சுக்கலாங்களே, சரி, சுட்டு சொற்கள் வந்து வலிக்கிற இடத்துல அந்த வலி மனதில் வலி ஏற்படுற மாதிரி சொன்னத பொருட்படுத்தாம விட்டாலே அது ஒரு மன்னிப்பு மாதிரி தான் இங்க ஆகுது. கண்டிப்பா நான் சொல்றேன், ஏன் மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம கூப்பிட்டு நீ பண்ண தப்புனிட்ட நம்ம மன்னிச்சு சொல்றது இல்ல, அவர்களே உணர்ற அளவுக்கு ஒரு நிலைமை ஏற்படுது. அப்புறம் நாமளே அப்புறம் நம்ம கிட்டவே அந்த உதவி கேட்டு உதவி செய்யற அளவுக்கு ஒரு சூழ்நிலையும் அமைதுங்க பொருட்படுத்தாம இருக்கும் பொழுது. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட். நம்ம ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற மன்னிப்புங்கிறது நமக்குள்ளே நாம மன்னிச்சுக்கிறதான தவிர வெளியே சொல்றது கிடையாது. நம்ம கூப்பிட்டு நான் வந்து நீ இவ்வளவு பெரிய தப்பு நினைக்கிறேன் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா அதுவே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கிடும். ஆமாங்க. அதனால மன்னிப்புங்கிறது அகம் சார்ந்த விஷயம், அக உணர்வுகளோட சார்ந்த விஷயம். இது நமக்கு அங்க எந்த வேலையும் இல்ல, முடிந்தது முடிந்ததுதான் ஏத்துக்கிறதா வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த நெருங்கு உறவுகள்ல தான் நம்மளுடைய நிறை குறைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால எதை சொன்னா எது அவங்களுக்கு வலிக்கும்ங்கிறது நல்லாவே தெரியும். ஆமா, அப்படி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் அது வலி அதிகமாகத்தான் இருக்கு. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாம விட்டோம்னா அதுவே தன்னால அப்புறம் சரியாயிடும். அதாங்க என்னுடைய அனுபவம். நன்றி, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. ஓகே, சுப்பிரமணியன் வந்திருக்காங்க ஐயா, வாங்க நான் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன், வாங்க ஐயா. மன்னித்தலை பத்தி திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்லிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அவர் துன்பமாக செய்தாலும் அவருக்கு நல்ல விஷயங்களை செய்து கொடு, அதான் அர்த்தம். இன்னா செய்தாரை, இன்னா துன்பம் செய்தவரை, ஒருத்தல்னா பொறுத்து கொள்ளுதல், அவர் நான அவர் வெக்கப்படும்படியாக நல்ல விஷயங்களை செய்து விடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அத ஞாபகப்படுத்தது அதான் சொல்ல வந்தேன். ரொம்ப ரொம்ப சரியான குரல் இல்லையா. இது விடுதலையில் சாத்தியம், இது சாத்தியமானது. ஆமா, விடுதலையான மனசுக்கு தான் இது முடியும். ஆமாங்க, ஆமா. அதனால இது ரொம்ப நல்ல குரல். நல்ல டாபிக். அவருக்கே நல்லது செஞ்சிட்டு உணர்த்திட்டே தான். அது அது உணர்த்திட்டோம்னா அவரு மறுபடியும் அந்த தப்பு செய்ய மாட்டாருன்றதான் என்னோட கருத்து. கேள்வி கேட்க விரும்புறவங்க, தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறவங்க ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். மதியழகன் ஐயா வாங்க, அட்மிட் பண்ணிட்டு நீங்க அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் எல்லாருக்கும், எல்லாருக்கும் வணக்கம். இல்ல இந்த எதுக்கு இந்த இத போட்டேன்னா, நான் ஒரு சின்ன எனக்கு நடந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிறேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்தியா வந்தப்ப எங்க வீட்டு தோட்டத்துல வந்து எங்க அம்மா இந்த கோழி எல்லாம் வளர்ப்பாங்க. அப்ப சின்ன கோழி குஞ்சு எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டு நாய் நான் செஞ்சுட்டு அதை டப்புன்னு புடிச்சு ஒரு கோழி குஞ்சு கொண்டுட்டு எனக்கு அப்படி அதை எய்தாப்பு பாக்கணும்னு ரொம்ப பயங்கர கோபம். ஒரு கம்ப ரொம்ப பிரியமா இருப்பேன் அந்த நாய் கூட
வருஷம் ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்தா கூட மீடியா அவரு தான் மீடி வருவார். எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு கோவம் வந்து இந்த கம்பத்து வாங்க வாங்க வாங்கி ரொம்ப அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு அது வலிக்கிற அளவு கூட நல்லா கத்தி. ஆனா பாருங்க அது மறுநாள் காலையில நான் அஞ்சு ஆறு மணிக்குள்ள எழுந்திருக்கு. எனக்கு முன்னாடி வந்து என் மாடியில அது காது இருந்த நாய் பாருங்க நம்ம அடிச்சோம் அந்த அது வேதனை இருந்தா கூட அதை அப்படியே மறந்துடுது. அது மன்னிக்க கூட இல்ல. அதுக்குதான் அந்த எழுதுன ஃபர்காட்டன் ஃபர்கிவன் இஸ் பெட்டர் தென் ஃபர்காட்டன். ரொம்ப நல்லா இருந்தீங்க. அது நினைச்சு பார்க்க கூடாது. மன்னிச்சு அதுக்கு மன்னிக்கவும் தெரிஞ்சுதா தெரியலையான்னு தெரியல. அது சுத்தமா மறந்துட்டு விட்டது. அது வந்து இயற்கையாவே விலங்குகளுக்கு நடக்கும் போது நமக்கு பாருங்க அந்த சில சம்பவம் மன்னிக்க முடியலதான். உண்மையை ஓப்பனா சொல்ல போனோம்னா இந்த துரோகம்னு வரும்போது நமக்கு நெருங்கியவர்களே நமக்கு வந்து ஒரு ஒரு பணம் வாங்கிட்டு இல்லைன்றத ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு தெரிஞ்சு செய்யற தவறல் வந்து அவ்வளவு ஈஸியா மன்னிக்க முடியல. அது உண்மைதான். ஏன்னா நம்ம வந்து ஒரு இல்லத்தரத்துல இருக்கும்போது ஒரு துறவியா இருக்கும் போது ஈஸியா மன்னிச்சிடுறாங்க. ஒரு தம்சாரியா இருக்கும் போது அன்றாட வாழ்க்கையில போராட்டங்கள்ல இருக்கும் போது மன்னிக்கணுங்கிற மனநில வரும்போது அது அந்த டைம்ல மன்னிச்சா கூட அவரை திருப்பி நம்ம பார்க்கும் போது அந்த ஞாபகம் வரதான் செய்யுது. அதுதான் நீங்க ஒரு நல்ல அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க. அப்பப்போ மன்னிப்போம் எத்தனை தடவை வருதோ அதை திரும்பி நல்ல அது வார்த்தை உண்மைதான். அது ஏன்னா நம்மளுக்கு மனசுல இருந்தா கூட அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும்பொழுது டக்குன்ட்டு இப்ப நானே இந்தியா வரும்போது அவங்களை பாக்குறேன் அப்படிங்கும் போது நம்மளை ஏமாத்தினவங்க அப்படிங்கும் போது ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு கோபம் தான் வருது. தெரிஞ்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு ஒரு கோபம் வருது. அப்ப நீங்க நல்லா மென்ஷன் பண்ணீங்க அந்த இடத்த. அது நம்ம அப்ப மறந்தா கூட திருப்பி அவங்களை பார்க்கும் போது அது ஞாபகப்படுத்து இல்லைங்களா. அது ஒரு வஞ்சனை ஒரு இதுக்கு இருக்குது. நம்ம எங்கேயோ தங்கி இருக்கு அந்த இடத்துல. அப்ப ஃபுல்லா வந்து எப்ப நம்ம மன்னிக்க முடியும்னா அருமையா சொன்னீங்க அந்த விடுதலை ஞானம்ங்கும் போது அப்ப கண்டிப்பா உதவி செய்யும். ஏன்னா முடியாத நேரத்துல கூட மன்னிக்க உண்மையில மன்னிக்க முடியாத நேரத்துல கூட அப்ப கூட நம்ம அது முடியுங்கிறத வந்து நினைவுபடுத்தினீங்க. நன்றி. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். நம்ம அகத்துக்கு வந்து நம்ம மன்னிச்சிடறோம், புறத்துக்கு எச்சரிக்கையா இருக்கும். அது உணர்த்ததுல அடுத்தவங்க நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கண்டிப்பா அடுத்தது அவங்கள்ட்ட பணம் கொடுக்க மாட்டோம்ல, ஏமாற மாட்டோம். வருது இவர் வந்து ஏமாத்தினவருன்னு தெரியும் போது நம்ம அடுத்தவங்க எப்படி எச்சரிக்கையா பழகணுங்கிறதுக்கான ஒரு நமக்கு அனுபவம் ஏற்பட்டுருது இல்ல. அது ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. வாங்க, இன்னும் ஒரு நான்கு நிமிடம் இருக்கு. அதனால கேள்வி கேட்க விரும்புறவங்க, அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. கேள்வியில வந்து மன்னித்தால் தான் ஞானியா அப்படின்னு பாஸ்கர் அரக்கோணம் ஐயா கேட்டிருக்காங்க. அவரை அட்மிட் பண்றேன். இன்னும் விலாவரியா அந்த கேள்வி கேட்டார்னா எல்லாத்துக்கும் பயனுள்ளதா இருக்கும். ஐயா வாங்க, ஐயா நீங்களும் அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா மன்னிப்புக்கும் ஞானத்துக்கும் வந்து ஐயா, நீ ஞானியா இல்லைன்னா கூட மன்னிக்கலாம், அது வேற விஷயம் ஐயா. ஆனா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, மன்னிப்பு என்பது இயல்பா வரக்கூடியது வந்து ஞானிகளுக்கு இயல்பா வந்துடும் நான் சொல்ல வரேன். அவங்க போராட்டம் இல்லாதவங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஆனா வந்து அதுக்கு வந்து ஞானியா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க இயல்புலயே கூட பல பேர் வந்து இந்த புரிதல் இல்லாமைய கூட ஏத்துக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா சாதாரண மனுஷன் மன்னிப்பு இருக்கும்போது ஞானிக்கும் இருக்கும்னு சொல்ல வரீங்க. பிரம்மாண்டப்படுத்துறத விட மனச எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறது ஞானம்னு சொல்லலாம. அதுதான் வந்து விடுதலை கொடுக்கக்கூடியது. இந்த ஞானம் தான் விடுதலை கொடுக்கக்கூடியது. இந்த புரிதல் இல்லாதவங்க கூட மன்னிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அவ அல்ல, இந்த புரிதல் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப எளிமையானதா இருக்கும். இல்லைங்க, இப்போ ஞானிக்கே ஒரு அபரி ஒரு நிறைய ஒரு இழப்பை ஏற்படுத்தியா இல்ல
துன்பத்தை கொடுத்த ஒரு ஆளை அவரு மன்னிதான் மன்னிச்சுட்டு இருப்பாரு அப்படின்றீங்களா? இல்ல மன்னிக்காம இல்ல இல்ல புரியுது. மன்னிப்பு என்பதே வந்து முடிந்து போனதே முடிந்து போனதா எடுத்துக்கிறது தான் மன்னிப்பு. நீங்க இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அவங்கள அந்த தப்பு பண்ணவங்களை வந்து அன்பும் அரவணை கருணையுமா அவங்க அரவணைச்சுக்கிறது இல்ல. முடிந்து போனதை முடிந்து போனதா எடுத்துக்கிறது தான் மன்னிப்புன்னு நம்ம சொல்றோம். இப்ப ஒருத்தர் வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கிட்டாரு கூட வச்சுக்கோங்க, ஒரு ஞானி நம்ம புரிதல் இருக்கிறவங்க தான், நம்ம மிகப்பெரிய பிரச்சனையை நமக்கு உண்டாக்கிட்டாரு. வாட் இஸ் த நெக்ஸ்ட்? இப்ப இதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு பாக்குறது தான் வந்து ஆரோக்கியமான விஷயம். இல்ல பண்ணவர் இப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாருங்கிற ஒரு போராட்டம் வருது வச்சுங்களேன், இந்த போராட்டத்தினால நமக்கு சொல்யூஷன் கிடைக்க போறது கிடையாது. அது வந்து ஒரு நோயை தான் கொடுக்குமே தவிர சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்படின்னு போகும்போது முடிந்து போனதை முடிந்து போனதான் எடுத்துக்கிறோம். ரெண்டாவது அடுத்தது அவரால் பாதிப்பு ஏற்படாத மாதிரி நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நீ வந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய தப்புக்கு நீங்க மன்னிச்சிங்கன்னு சொல்ல வரல, அதுல நீங்க எப்படி பாதுகாப்பா இருக்கணும், நம்ம அதுல இருந்து எப்படி வந்து சேஃபா இருக்கணும், நம்மையும் நம்மை சார்ந்தவங்க எப்படி பாதுகாக்கணுங்கிறது நமக்கு வேணும், அதுக்கு அறிவு வேணும். முடிந்து போனதை வந்து சரி பண்ற இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுங்கிற போராட்டம் வந்து எப்பயுமே தீர்வு கொடுக்காது. ஐயா பிரவாக நிலையுடைய ஒரு நிலைதான் என்னங்க இந்த மன்னிப்புன்றதே பிரவாகமுடைய ஒரு நிலைதான். இல்ல பிரவாகம்ங்கிறத போராட்டம் இல்லாத நிலைன்னு வச்சுக்கலாங்க. போராட்டம் இல்லாத நிலைன்னு தான் வச்சுக்கணும். நம்ம இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு ஐயா பேசும்போது ஒருத்தர் கேட்டாரு, ஞானியா எல்லாம் பிரவாகத்துக்கு லேட் ஆகும், பிரவாகமானாதான் எதுங்கிறாங்க. பிரவாகத்தை எதிர்பார்ப்பது கூட ஒரு பிரச்சனை தான். ஞானம் என்பது வந்து பிரவாகத்தையும் எதிர்பார்ப்பதல்ல, இது அடையும். அதாவது ஞானம் என்பது விடுதலை என்பது அடைய வேண்டிய நிலை அல்ல, பிரவாகம் என்பது அடைய வேண்டிய நிலை அல்ல. எதிர்ப்பு பண்ணாம இருக்கக்கூடிய நிலை தான் எந்த நிலையும் பிடிச்சு வைக்காத ஒரு நிலை. ஆமா, இப்ப விடுதலை எதிர்பார்த்தா கூட தப்பு. இப்ப வந்து விடுதலை என்பது ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், நாம் அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கோம். டிஸ்டர்ப் பண்றது டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லைன்னு எப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த கணமே விடுதலைங்கிறது இயங்கிட்டு தான் இருக்கும். அதை எதிர்பார்க்கறத கூட தவறானதுதான், அது கூட தேவையில்லாதது. அதனால நாம் இங்க சொல்லக்கூடிய இந்த மன்னிப்பு என்பது அகப்போராட்டம் இல்லாமல் இருக்கு. ஓகே, நன்றி. மைதீன் கனி சிங்கப்பூர், ஐயா வாங்க நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், வாங்க. ஞானம் அடைஞ்ச பிறகு நிறைய பேர் மன்னிச்சு விட்டேன் ஐயா, ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ஓகே, ஆக்சுவலி மன்னிச்சு விடுறதுன்னா அவங்களுக்கு நம்ம விடுதலை கொடுக்குற மாதிரி, மனசுல இருந்து அவங்க மன்னிச்சோம்னா திரும்ப அந்த எண்ணமே வராது, அந்த தாட்டே வரமாட்டேங்குது, இல்லாட்டி அந்த தாட் வந்துகிட்டே இருக்குது. நம்ம மன்னிக்காம இருந்தோம்னா வச்சுக்கோங்க, அவங்க சம்பந்தமான திங்கி தாட் எல்லாமே அது ஃப்ளோவில் வந்துகிட்டே இருக்கும். அந்த தாட் நம்மளுக்கு வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அவங்கள மன்னிச்சு விட்டிங்கன்னா அந்த தாட்டு ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகுது. இது வந்து ரியலாக நான் பார்த்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே சில பேர் நம்மளுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க, நமக்கு வரக்கூடியதை அவங்க இது பண்ணிடுவாங்க. அவங்க அப்போ வந்து மன்னிக்காமல் இருந்தால் டெய்லி அவங்க மூஞ்சியை பார்க்கும்போதெல்லாம் ஒரு வெறுப்பு வந்துக்கிட்டே இருக்குது. இப்ப மன்னிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னா, அவங்களும் நம்ம மாதிரி ஒரு ஆளு தான், அந்த மாதிரி ஒரு இதாயிருக்கு. கூட இருக்கக்கூடிய ஆட்களே நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. நீங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறது வந்து நம்ம ஹெட் பண்றதை விட பக்கத்துல இருக்கவங்க, வேலை பாக்குறவங்க, ஈவன் ஒய்ஃப், யாரா இருந்தாலும் பசங்க எல்லாருமே நம்மள கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க. நம்ம அவங்கள மன்னிச்சு விட விடத்தான் நம்ம வந்து கரெக்டா இருக்க முடியும், அவங்கள வந்து புரிஞ்சுக்க முடியும். இது லைஃப்ல ரியலா புரிஞ்சுக்கிட்டது. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு சொல்லுங்க. இல்ல உண்மையில் மன்னிப்பு என்பது நம் மனதிற்கான மருந்து தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, மனதிற்கான நம்மள மருந்து தான் கிடையாது. இல்ல உறவு மேம்படணும் அப்படின்னா நீங்க மன்னிச்சே ஆகணுங்கிற வழி இல்ல. கண்டிப்பா, நீ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அல்லது மகனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க மன்னிக்காத வரைக்கும் உங்க உறவு வந்து நீடிக்காது. மன்னிச்சாதான் உறவு எல்லாமே வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாஸ் மாதிரிதான் வச்சுக்கலாம். லைஃப்ல நிறைய நடக்குது,
நானே என் ஒய்ஃப்ட நிறைய சண்டை போட்டிருக்கேன், ஆனா இப்போ மன்னிச்ச பிறகு அதோட பரிணாமம் வேற மாதிரி இருக்குது. நீங்க மன்னிக்காம இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே பண்ண மாட்டீங்க, நல்லதே பண்ண மாட்டீங்க. மன்னிச்சிட்டீங்கன்னா நிறைய நல்லது பண்ணுவீங்க, மன்னிச்சாதான் எல்லாமே பண்ண முடியும். மன்னிக்காத வரைக்கும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. இது என்னோட ரியல் லைஃப்ல நடந்தத சொல்ல, ஃப்ரெண்டா இருந்தாலும் உறவுகள் மேம்படணும்னா நீங்க மன்னிச்சே ஆகணும். இது வந்து ஞானிக்கு வந்து ஈஸியா நடக்குது, அது எனக்கு புரிய முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய கேரக்டர் ஆரம்பத்துல வந்து வேற மாதிரி இருக்கும். நான் இது ஏற்கனவே ஐயாட்ட சொல்லியிருக்கேன், ஒரு ரெண்டு நிமிஷம் தான் சொல்றேன். என்னன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஆள் எங்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா அவங்கள அந்த டயத்துல வந்து என்னால வந்து திட்டவோ இது மாதிரி பேச முடியாது, ஓப்பனா பேச முடியாது. இப்ப ஒரு ஆள் கெட்ட வார்த்தை என்ன வந்து திட்டாங்கன்னா நான் திரும்ப கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஒரு அந்த டீசெண்டான ஆளும்பாங்கல்ல, ஒரு படிச்ச ஆள், ஒரு பக்குவமான ஆள், அந்த மாதிரி. இப்ப அப்படி இருக்கும்போது மனசுக்குள்ளதான் நம்ம போராடிக்கிட்டு இருப்போம், ஐயோ நம்மள திட்டானே வச்சுட்டானு சொல்லிட்டு. இப்ப மன்னிச்சு விட்டோம்னா அது எல்லாமே போயிருது, சிம்பிளா போயிருது. நம்ம அதை பத்தி யோசிக்கணும் எண்ணம் கிடையாது, என்னமோ சொல்லிட்டு போறான். நம்ம ஏத்துக்காததான் அது உண்மை, மன்னிச்சிட்டோம்னா அதை ஏத்துக்கல. அவன் வசா வசிட்டு போறான், அவனை கொண்டு போகுது, அவ்வளவுதான். இது நிறைய சொல்லுவாங்க, நிறைய இது வந்து ஞானம் அடைஞ்ச பிறகுதான் எல்லாமே இது ரொம்ப ஈஸியா நம்மளுக்கு வருது. ரொம்ப சரியா சொன்னீங்க, ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகேங்க, ஓகேங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, நன்றி. நம்ம டைமும் ஆயிடுச்சு, நிறைவு செய்து கொள்வோம். இன்று கலந்து கொண்ட அனைவருக்குமே என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.